அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெய்சுதாஸ் கிச்சன். நான் வந்து இன்னைக்கு பாஸ்தாவில் ஒரு வெரைட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பாஸ்தாவில் ரெண்டு மூணு செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து பாஸ்தாவில் அரபியாத்தா பாஸ்தா எப்படி செய்யுது காமிக்க போறேன். பாஸ்தானாலே நம்மளுக்கு அது இத்தாலி தான், ஆனால் வந்து இது ரோம்ல கொஞ்சம் பிரசித்தமானது இந்த அரபியாத்தா பாஸ்தா. இது வந்து லாசியோ ரீஜன் ஒரு ஸ்பெஷலானது. அதே மாதிரி அரபியாட்டானா கொஞ்சம் ஸ்பைசி, அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக போடுற ஸ்பைசி அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் இது வந்து ஸ்பைசியாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ அரபியாத்தா பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரபியாட்டா பாஸ்தா எப்படி செய்யறது செஞ்சு காமிக்க போகிறேங்க. அது வந்து நம்ம ரெட் பாஸ்தானும் சொல்லுவோம். இப்போ வந்து வந்து பெனே பாஸ்தா எடுத்திருக்கேன் நான் 500 கிராம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஆலிவ் ஆயில் அண்ட் குக்கிங் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்போ ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நான் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கடாயை வந்து நான் எப்பயுமே பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தான் எடுப்பேன். இது நான் கொஞ்சம் நல்லா மொத்தமாக பெரிய கடாய் இது. நான் 500 கிராமுக்கு இப்போ ரெடி பண்ணுறேன், எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நான் பெரிய பூண்டு ஒரு 2-3 பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். எல்லாம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்க. பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ல 2 எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் நம்ம. இப்போ வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னா. இப்போ வந்து நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். சில்லி சாஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான். இப்போ க்ரீன் சாஸ் இருக்குது, க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது பாருங்க, அதுவும் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆரிகானோ எடுத்திருக்கேங்க, 1/2 டீஸ்பூன் இது. நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எண்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம் ஃப்ளேவருக்கு. இப்போ வந்து நான் டொமேட்டோ வந்து ஒரு நான் உங்களுக்கு பெரிய பெரிய சிக்கன் செய்யும் சிக்கன் பாஸ்தா செஞ்சேன் பாருங்கள். அப்போ வந்து டொமேட்டோ வந்து எப்படி பியூரி பண்ணுறது உங்களுக்கு காமிச்சேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், பல்ஸில் வச்சு சுற்றி எடுத்துக்கங்க. இப்போ அதை ஆட் பண்ணிட்டு 1/2 கேஜி டொமேட்டோ எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம. நான் வந்து இப்போ 1/2 கேஜி டொமேட்டோவில் ஒரு மற்ற எல்லாம் வந்து பியூரி பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டொமேட்டோ எடுத்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அரபியாட்டா பாஸ்தாவை பொறுத்தவரை நிறைய டொமேட்டோ தேவை நம்மளுக்கு ஜூஸு. அதனால நான் வந்து நிறையா 1/2 கேஜி டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு ஆயில் வந்து செப்பரேட்டாக வரணும், அதனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி வந்து பர்ஸ்லி எடுத்திருக்கேன், அப்புறம் சேல்ரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேசில் லீவ்ஸு. இந்த பேசில் லீவ்ஸ் வந்து நம்ம வந்து நான் வீட்டில் கார்டனில் எடுத்தது. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த லீவ்ஸை வந்து வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ணதுங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ஸ்லி ஆட் பண்ணுறேன், அப்புறம் பேசில் லீவ்ஸு, சேலரி. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஆரிகானோ, ஏன்னா ஆரிகானோ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, மற்றது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ஆரிகானோ வந்து ட்ரையாக ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த அரபியாட்டா பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கணும், நம்மளுக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அரபியாட்டா பாஸ்தானாலே அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம.
இப்ப வந்து நான் இன்னொரு ஸ்டவ்ல தண்ணி வச்சிருந்தேங்க. தண்ணியில நீங்க வந்து உப்பும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப வந்து நான் வந்து இப்ப இந்த பெனே பாஸ்தாவை ஆட் பண்றேன். பெனே பாஸ்தா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஓவர் குக் ஆக கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். நான் சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னால நான் சுகர் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு கெச்சப் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகேங்க, இங்கே பாருங்கள் நல்ல ஆயில் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள் பெனே பாஸ்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 90% தான் நம்மளுக்கு குக் ஆகி இருக்கணும், ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள் இப்போ எடுத்தால் உங்களுக்கு தெரியும், இப்படி இப்படி ரொம்ப இப்படி எடுக்கும் போது இப்படி வளைஞ்சிடும். இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம. இந்த பாருங்க, நீங்கள் எப்படி பாஸ்தா நூடுல்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது, இப்போ இதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக உள்ள ஸ்பூன் வாங்கிக்கோங்க, கரண்டி உண்டு. ஓகேங்க, நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ண அது பத்தல, இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ பாஸ்தா தயாருங்க. நான் வந்து இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து அரபியாட்டா பாஸ்தா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஜூஸியாக ஒரு ஸ்வீட்ஸ் லைட் ஸ்வீட் டேஸ்டில் இருக்கும். ஓகேங்க, நான் லைட்டாக சீஸ் ஆட் பண்ணுறேன் இப்போ கார்னிஷ்க்கு. நான் வந்து பேசில் லீவ்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுவோம் ஃபோர் கார்னிஷ்க்கு. கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸ், என்ன பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, அரபியாட்டா பாஸ்தா தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கொடுங்க. தேங்க்யூ.